ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 31 துறைகளும் அதற்கான அமைச்சர்கள் பெயர்களும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? துறை தலைவர்கள் பெயர், அமைச்சர் பெயர், துறையுடைய பெயர், அமைச்சருடைய பெயர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த துறைக்கு வந்து அமைச்சரவும் இவர் வந்து முதலமைச்சர். அதுக்கு முன்னாடி எந்த துறைக்கு அமைச்சராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதித்துறை, உள்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கு இவர் வந்து அமைச்சராகவும் இருக்கார், முதலமைச்சராகவும் இருக்கார் மொத்த டிஸ்ட்ரிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வனத்துறைக்கு இருக்கார். பள்ளி கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். கூட்டுறவுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அவர்கள் இருக்கார். மின்துறை மற்றும் மதுவிலக்கு துறைக்கு தங்கமணி அவர்கள் இருக்கார். உள்ளாட்சித்துறைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க. மீன்வளத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க. சட்டத்துறைக்கு பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் அவர்கள் இருக்கார். உயர்கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா அன்பழகன் இருக்கார். சமூக நலத்துறை பார்த்தீங்கன்னா சரோஜா மேம் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11வது யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் இது வந்து எம்சி சம்பத் அவர்கள் இருக்கார். சுற்றுச்சூழலுக்கு பார்த்திங்கன்னா கருப்பண்ணன் இருக்கார். உணவு மற்றும் சிவில் சர்வீஸ் பொது விநியோகத்துறைக்கு பார்த்திங்கன்னா காமராஜ் அவர்கள் இருக்கார். கைத்தறி மற்றும் ஜவுளித்துறைக்கு பார்த்திங்கன்னா ஓஎஸ் மணியன் அவர்கள் இருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் நகர மேம்பாட்டுத்துறைக்கு பார்த்திங்கன்னா உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. சுகாதாரத்துறைக்கு பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காங்க. விவசாயத்துறைக்கு பார்த்திங்கன்னா துரைக்கண்ணவங்க இருக்காங்க. செய்தித்துறைக்கு பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜு அவர்கள் இருக்காங்க. வருவாய்த்துறைக்கு பார்த்திங்கன்னா உதயகுமார் அவர்கள் இருக்கார். சுற்றுலாத்துறைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் இருக்கார். வணிக வரித்துறைக்கு பார்த்திங்கன்னா வீரமணி இருக்காங்க. பால்வளத்துறைக்கு பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி இருக்காங்க. ஊரக தொழில்துறைக்கு பார்த்திங்கன்னா பெஞ்சமின்ன்றவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24வதாக பணியாளர் நலத்துறைக்கு பார்த்திங்கன்னா நிலோபர் கபில் வந்து இருக்காங்க. போக்குவரத்து துறைக்கு பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார். தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பார்த்திங்கன்னா மணிகண்டன் அவர்கள் இருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி அவங்க இருக்காங்க. காகிதத்துறைக்கு பார்த்திங்கன்னா பாஸ்கரன் அவங்க இருக்காங்க. அறநிலைத்துறைக்கு பார்த்திங்கன்னா சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு பார்த்திங்கன்னா வளர்மதி அவங்க இருக்காங்க. கால்நடை துறைக்கு பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி இருக்காங்க. இந்த வீடியோவை ஏன் போட்டேன்னா, 31 துறைக்கு 31 அமைச்சர்கள் பெயர் ஏன் போட்டேன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இதற்கான டீட்டெயில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க, கரண்ட் ஜிகேல இருக்கிற சிஎம் லிஸ்ட்டு பிஎம் லிஸ்ட்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அவருக்காக தான் பர்டிகுலராக இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இன்னும் கூடலூர், மதுரை இதுக்கெலாம் கால் லெட்டர் வரல. நிறைய பேர் கவலைப்பட்டுருக்கீங்க, கண்டிப்பாக கால் லெட்டர் வருங்க. கவலைப்பட தேவையில்லை. கால் லெட்டர் ஏன் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையே சொல்கிறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்லாம் போட்டாகணுன்ற ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆல் டிஸ்ட்ரிக் மேபி டிசம்பருக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் அதாவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரெடியாக இருங்க. கொஷின் எந்த ஏதாவது உங்களுக்கு தெரியாத கொஷின் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் ஏதாவது ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அட்டாஸ்டட் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இந்த தகவலை கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு எந்த அட்டாஸ்டடும் வாங்க தேவையில்லை. ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் வெறும் ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகேங்களா? அட்டாஸ்டட் வாங்கவே தேவையில்லை. உங்களுடைய கால் லெட்டர் வந்திருக்கிற கால் லெட்டர் உங்களுடைய அதாவது 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஒரிஜினல். அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ் மீடியம் படித்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களே அந்த குறிப்பின் ஒரு உங்களுக்கு அனுப்பின கால் லெட்டர்லேயே அந்த குறிப்பில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அட்டஸ்டோடும் வாங்க தேவையில்லைங்க. மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இந்த தகவலை கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.